வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களுடைய மனங்களை கவர முடியாத யாருமே தலைவராக மாறிவிட முடியாது. அப்படி தலைவராக தொடரக்கூடியவர்கள் கடைசி காலங்களில் அதற்கான அங்கீகாரங்களை பெறுவார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். 2009 இறுதிக்கட்ட போர் நடைபெறுகின்றது. அந்த இறுதிக்கட்ட போரில், போர் முடிந்தபின்னும் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலும், இராணுவத்தினர் சரணடைந்தவர்களையும் மற்றும் விசாரணைக்கென்று அழைத்து கொண்டு சென்றவர்களையும் என்ன செய்தார்கள் என்கின்ற விடயத்தில் பெரும் கேள்விகள் இருந்து கொண்டு இருக்கின்றன. தங்களுடைய உறவுகள் என்ன ஆனார்கள் என்பதை மையப்படுத்தி 2009 இன்று வரை காணாமல் ஆக்கப்பட்ட அந்த உறவுகளின் சொந்தங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியான போராட்டம் அவர்களுடைய போராட்டம். இப்பொழுது அவர்கள் ஒரு கருத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அது உண்மையிலே தமிழ் அரசியலை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களிடம் ஒரு பீதியை உருவாக்கக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் அது இருக்கின்றது. இதுவரை ஈழ அரசியல் களத்தில் தமிழ் கட்சிகள் என்கின்ற அடையாளத்தில் களத்தில் நின்று போராடி கொண்டிருப்பதாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே அரசியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற கருத்தை அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். சுமந்திரன் அவர்களிலிருந்து அனைத்து கட்சிகளிலும் இருக்கக்கூடிய போலியாக மக்கள் விடயத்தை கையில் வைத்துக் கொண்டு போலியாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் வெளியேற வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை வலுவாகவே பதிவிட்டிருக்கிறார்கள். இது ஏற்புடைய செயலா? ஒரு மக்கள் தொண்டை செய்வதற்காக அரசியல் களத்தை தேர்ந்தெடுத்தவர்களை நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொல்வது ஏற்புடைய செயலா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. ஆனால் காணாமல் ஆக்கப்பட்ட அந்த உறவுகளின் சொந்தங்கள் தங்களுடைய உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டு விட்டார்கள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி அவர்கள் தட்டாத கதவுகள் கிடையாது. அதற்கான நீதி வேண்டும் என்பதை விட அவர்கள் என்ன ஆனார்கள் என்கின்ற விடயத்தை அறிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் தட்டாத கதவுகள் கிடையாது, அவர்கள் ஏறாத சமூக அமைப்புகள் கிடையாது. அனைவரிடமே அவர்கள் சென்றார்கள். ஆனால் தமிழ் கட்சிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களுக்கான ஒரு ஆதரவு களத்தை கொடுத்தார்களா என்றால் ஒரு நடித்து ஆதரவு களங்களை கொடுத்தார்கள் என்பதாகத்தான் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சொந்தங்கள் குறிப்பிடுகின்றார்கள். நாங்கள் இத்தனை வருடம் போராடி இருக்கின்றோம், இந்த போராட்டத்திற்கான தீர்வு என்ன என்பதை அந்த தலைவர்கள் நினைத்திருந்தால் ஒரு முடிவை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் எந்த தலைவர்களுமே அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இல்லை. ஒவ்வொரு முறையும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை மையப்படுத்தி செய்திகள் வருகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் பதபதைத்து விடுவோம். ஒரு முறை குறிப்பிட்டார்கள், ராஜபக்சே உகண்டா நாட்டிற்கு கடத்தி கொண்டு சென்று தான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் அவர்களை அடிமைகளாக வைத்திருக்கிறார் என்கின்ற செய்தி வந்தது. அதன் பின்பு இன்னொரு செய்தி வந்தது, இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் பாதாள அறைக்குள் இவர்களை வைத்து சித்திரவதை செய்து கொன்றுவிட்டார்கள் என்கின்ற செய்தி வந்தது. இன்னும் ஒரு செய்தி, பாலியல் தொழிலுக்காக சிறுவர் சிறுமிகளாக இருந்த எங்களுடைய சொந்தங்கள் கொண்டு போய் விற்பனை செய்யப்பட்டார்கள் என்கின்ற செய்தி வந்தது. நாங்கள் ஒவ்வொரு நிமிடங்களும் இந்த செய்திகள் வருகின்ற பொழுதெல்லாம் தவித்தும் துடித்தும் பதறியும் போய் தமிழ்கட்சி தலைவர்களிடமெல்லாம் இதை குறித்து சொன்ன பொழுது, அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறோம், அரசிடம் இதை குறித்து பேசி ஒரு முடிவெடுக்கிறோம் என்ற பசப்பான வார்த்தைகளை மட்டும்தான் எடுத்து வைத்தார்களே தவிர அவர்கள் யாருமே எங்களுக்கான ஒரு விடியலை கொண்டு வரவில்லை. ஐநா மன்றத்தில் இதை குறித்த கருத்துகள் பதிவாகி ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டு அந்த அலுவலகத்தின் சார்பாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதுபோல ஐநா மன்றத்தில் இருந்து 12 சார்ந்த 12 உறுப்பினர்கள் இதற்காக நியமிக்கப்படுவார்கள் என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டது. அந்த செய்தி சொல்லப்பட்ட நேரத்தில் அந்த தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் அதற்கான ஒரு ஆதரவு களத்தை நீட்டி இலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் கையில் எடுத்து அதற்கான ஆதரவு கரத்தை அவர்கள் நீட்டியிருந்தால் 12 சார்ந்த 12 உறுப்பினர்கள்
இலங்கைக்குள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ன ஆனார்கள் என்கின்ற விடயத்தை குறித்து ஆய்வு செய்வதற்கான ஒரு களத்தை எடுத்திருப்பார்கள். ஆனால் இலங்கைக்கு அல்லது ஆட்சியில் இருந்தவர்களுக்கு எங்கே சிக்கல் வந்துவிடுமோ என்கின்ற பயத்தில் தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் அவர்களை காப்பதற்கான முயற்சிகள் எடுத்த காரணத்தினால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் என்ன ஆனார்கள் என்கின்ற விடயத்தை ஆராய்வு செய்வதற்காக திட்டமிடப்பட்டிருந்த அந்த குழு இலங்கைக்குள் வர முடியாமல் ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது. அதுபோல இலங்கை ஆட்சியாளர்கள், நாங்கள் உள் பொறிமுறையில் நாங்கள் வந்து அதற்கான தீர்வை எடுக்கிறோம் என்று அறிவித்து அதற்கான ஒரு அலுவலகத்தை திறந்தார்கள். ஆனால் அந்த அலுவலகத்தில் எந்த விதமான செயல்பாடுகளாவது நடந்ததா என்றால் இல்லை என்பது தெள்ள தெளிவாக தெரிந்த ஒரு களமாக இருந்தது. அதன் பின்பு திடீரென்று ஆட்சியில் இருந்தவர்கள் அறிவித்தார்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் இறப்பு சான்றிதழ் தருகிறோம் என்று. இது எந்த கோணத்தில் அறிவித்தார்கள் என்கின்ற விடயம் எங்களுக்கு தெரியாது. ஒட்டுமொத்தமாக எங்களுடைய போராட்டம் வெற்றி இலக்கை நோக்கி சென்ற ஒவ்வொரு நிமிடமும் அந்த வெற்றி இலக்கில் இருந்து அது ஒட்டுமொத்தமாக தகர்ந்து போகக்கூடிய நிலைமையை தமிழ் கட்சியை சார்ந்த தலைவர்கள் எங்களோடு இணைந்து செயல்படாத காரணத்தினால் ஏற்பட்டு கொண்டே இருந்தது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அதை தெரிந்திருக்கிறோம். எனவேதான் இப்பொழுது ஐயா சம்பந்தன் அவர்கள் உயிரோடு இல்லை. அதுபோலத்தான் பலர் இன்று அரசியல் கட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள். ஐயா சம்பந்தன் அவர்களைப் போல அவர்கள் அந்த பதவியில் இருந்து விலக வேண்டும், அல்லது அவர்கள் அரசியல் களத்தில் இருந்தே விலக வேண்டும். இவர்கள் விலகினால் இனிமேல் வரக்கூடிய இளைய சமுதாயம் அல்லது இனிமேல் மக்கள் சார்ந்த விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு வரக்கூடியவர்கள் எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து எங்களுக்கான ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை அவர்களால் உருவாக்க முடியும். எனவேதான் நாங்கள் இப்பொழுது வலியுறுத்துவது ஒன்றே ஒன்றுதான், அனைத்து கட்சிகள் சுமந்திரனில் தொடங்கி அனைத்து கட்சிகளிலும் இதுவரை இருக்கக்கூடிய மாவை போன்ற பலர் அந்த கட்சி பொறுப்புகளிலும் இருந்து அரசியலில் இருந்தும் அவர்கள் வெளியேற வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து வலுவாகவே பதிவாக்கி இருக்கிறார்கள். இந்த கருத்து அரசியல் கட்சி தலைவர்களிடம் ஒரு பதபதைப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா, அல்லது அவர்கள் இதை குறித்து ஒரு நமக்கு எதிரான ஒரு களம் மக்கள் மத்தியிலே உருவாக தொடங்கிவிட்டது என்று அவர்கள் பயப்படுகிறார்களா என்கின்ற விடயத்திற்குள் நாம் போனால் அதற்கான கேள்விகளோ விடைகளோ தெரியாத ஒரு பயணமாகத்தான் இருக்கிறது. தமிழர்களுக்கான ஒரு உணர்வு பூர்வமாக தமிழர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற கருத்தை பதிவிட்டு கொண்டு அரசியலில் பயணிக்கக்கூடிய பலர் கருத்துக்களை எடுத்து வைத்தாலும் இலங்கை ஆட்சியாளர்களை காப்பாற்றுவதற்கும் இலங்கை நாடாளுமன்றத்தில் சிங்களர்களை குளிர்விப்பதற்கும் இவர்கள் தவறுவதே இல்லை என்கின்ற குற்றச்சாட்டுதான் பெருவாரியாக மக்கள் மன்றத்தில் எழும்பியிருக்கின்றது. இங்கு சிந்திக்க வேண்டியது மக்கள் அல்ல, மக்கள் யார் மீது கோபக்கணைகளை வீசத் தொடங்கி இருக்கிறார்களோ அவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு களத்திலே இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பம்.